வெண்ணெய் தினமும் சாப்பிட்டால் நடக்கும் அதிசயம் புதிய கண்டுபிடிப்பு. அட ஆமாங்க, இந்த வெண்ணெயில் அவ்வளோ சத்துக்கள் அடங்கியிருக்கு. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வெண்ணெய் நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல ஒரு நோய் கூட வராதுங்க. அதோடு மட்டும் இல்லாமல் முக்கியமான மேட்டர் என்னென்னா, நீங்கள் அளவுக்கு மிஞ்சினாலும் அமிதமும் நெஞ்சி. அந்த பழமொழிக்கு ஏற்ப வெண்ணெயை நீங்கள் கொஞ்சமாக சாப்பிட்டா பிரச்சனையே இல்லை, அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அங்கே தான் பிரச்சனை ஆரம்பிக்குதாங்க. அட உண்மைதான்ப்பா சொல்கிறேன், தற்போதைய நடத்திய ஆராய்ச்சியால் தெளிவாக சொல்லியிருக்காங்க, வெண்ணெயை உங்கள் உடலுக்கு தேவையான அளவு சாப்பிடாமல் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் உயிர் பிரிவதற்கும் வாய்ப்பு இருக்குதான்ப்பா. அட உண்மையாக தாங்க சொல்கிறேன், அதோடு மட்டும் இல்லாமல் வெண்ணெயை நீங்கள் கரெக்டாக சாப்பிட்றீங்க அப்படின்னா இருக்கிறதுலேயே அதுதான் சிறந்த உணவு அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. ஸோ அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு முழு விவரமாக சொல்ல போகிறாங்க, அதெல்லாம் ஃபுல்லாக பார்க்கறதுக்கு முன்னாடி இது போன்ற பயனுள்ள தகவல்கள் நீங்கள் தினதர் தெரிஞ்சிக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த தகவலை ஷேர் பண்ணுறேங்க. சரி வாங்க அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு பார்த்தலாம். ஸோ முதல் விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த வெண்ணெயில் என்னென்ன சத்துக்கள் இருக்குன்னு சொல்லணும்னு பாருங்க, நீங்களே ஆச்சரியப்பட்டு போவீங்கப்பா. அதாவது இதில் ஃபஸ்ட் இருக்குது கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன், கால்சியம், இரும்பு சத்து, பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், நியாசின், விட்டமின் பி சிக்ஸ், விட்டமின் இ சொல்லிட்டு பல விதமான ஊட்டச்சத்துக்களும் பல விதமான விட்டமின்ஸும் அடங்கியிருக்கு சொல்லலாம். இதை நீங்கள் தொடர்ந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல ஏற்படுற முதல் மாற்றம் என்ன தெரியுமா இருக்கும், அதாவது வெண்ணெயை உங்கள் உணவோடு சேர்த்து சாப்பிடும்போது உங்கள் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா நோய் எதிர்ப்பு சக்தி அதிகம் இருக்குமாப்பா. ஆனால் உண்மையாக தாங்க சொல்கிறேன், இந்த வெண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டி பாக்டீரியல் சக்தி அதிகமாக இருக்கான். இதன் காரணமாக உங்கள் உணவோடு சேர்த்து கொள்றதுனால உங்கள் உடலுக்கு எந்த ஒரு நோய் திட்டம் ஏற்படாத பாதுகாக்குதுன்றாங்க. இதோடு மட்டும் இல்லாமல் உங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வந்து பார்த்தீங்கன்னா வலுப்படுத்துதான்ப்பா. இன்னொரு முக்கியமான விஷயம், வெண்ணெய் யாரை தொடர்ந்து சாப்பிட்றாங்களோ அவங்க சருமமானது மென்மையாக இருக்குமா, பல பலப்பாக ஜொலி ஜொலிப்பாக வைத்துக் கொள்வதுதான் அவங்க சருமத்தை பாதுகாப்பதற்கு இந்த வெண்ணெய் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறந்த மருந்தை விளங்குதுப்பா. அது கூட பரவாயில்லைங்க, தற்போது ஒரு ஆய்வு நடத்தியிருக்காங்க, அதில் தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க, வெண்ணெயை தொடர்ந்து சாப்பிடுவர்கள் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா புற்றுநோயை அழிக்கக்கூடிய செல்களானது அதிகமாக இருக்குதான். ஆனால் உண்மையாக சொல்கிறேன், அதாவது உங்கள் உடம்பில் எந்த ஒரு புற்றுநோய் செல்கள் உருவாகாமல் இருப்பதற்கும் புற்றுநோய் செல்கள் உருவாகியிருந்தால் அதை முற்றிலும் ஒழிப்பதற்குமான அனைத்து விதமான சத்துக்கள் வந்து பார்த்தீங்கன்னா வெண்ணெயில் இருக்குன்னு சொல்கிறாங்க. இதனால் நீங்கள் உணவு சாப்பிடும்போது உங்கள் வெண்ணெயை கொஞ்சம் சேர்த்து சாப்பிடலான்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் யார் இருக்கலாம் அடிக்கடி கை கால் வலி ஏற்படுது, மூட்டு வலி ஏற்படுது அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நீங்கள் தினந்தினம் வெண்ணெய் சாப்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் மூட்டு வலி பிரச்சனை வந்து மிக விரைவில் தீருன்றாங்க. இப்போ தாங்க மெயின் மேட்டரியை போகிறோம், அதாவது நீங்கள் வெண்ணெயை கரெக்டாக சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனையே இல்லை, இதே அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா அங்கே தான் பெரிய பிரச்சனை ஆரம்பிக்குதான். ஸோ முதல் விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வெண்ணெய் அளவுக்கு அதிகமாக சாப்பிட்றீங்க அப்படின்னா உங்களோட உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா கொழுப்பு அதிகமாக சேர வாய்ப்பு இருக்குன்றாங்க. இதன் காரணமாக உங்களுக்கு இதயம் தொடர்பான பிரச்சனைகள் வர வாய்ப்பு இருக்காங்க. அந்த இதயம் தொடர்பான பிரச்சனை காரணமாக உங்கள் உயிர் போவதற்கும் வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ தயவு செஞ்சு வெண்ணெயை வந்து அளவாக சாப்பிடுங்கன்றாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் இந்த வெண்ணெயில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொழுப்பு ஃபேட்டி கரண்ட் அதிகமாக இருக்குதுங்க. இதன் காரணமாக உங்கள் உடல் எடையை வந்து மிக விரைவில் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குன்றாங்க. ஸோ அதனால் பார்த்து சாப்பிடுங்க. அதோடு முக்கியமான விஷயங்க, வெண்ணெயை சாப்பிடுற ஒரு சிலருக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்கவாதம் போன்ற நோய் ஏற்பட வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ முடிஞ்ச வரையும் கரெக்டாக சாப்பிடுங்க, கண்ட்ரோலில் இருந்தால் எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இது போன்ற பயனுள்ள தகவல் தெரிஞ்சு கொடுத்துட்டே இருக்கேன், அதெல்லாம் தவறமாக தெரிஞ்சிக்கிறதுக்கு நீங்கள் நம்ம சேனல் இப்படி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த தகவல்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியாமல் அவங்களும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் தொடர்ந்து பார்க்கலாம்ப்பா, தவற விடாதீர்கள்.